ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ்லி மாம் அண்ட் டாட்டர் சேனல். ராமாயணம் கதை தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஓடக்காரனின் சாமர்த்தியம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ராமர் சீதை காதல் பற்றி பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விஸ்வாமித்ரர், ராமர், லக்ஷ்மணர் மூணு பேரும் மிதிலையை நோக்கி புறப்பட்டாங்க. மலர் சோலைகளும் கல்வி கூடங்களும் செல்வ மாடங்களும் நிறைஞ்சு அழகா காட்சி தந்தது மிதிலை. அந்த மாநகரத்துக்குள்ள நுழைஞ்சு அரச வீதியில மூணு பேரும் போனாங்க. விஸ்வாமித்ரர் முன்னே போக ராமனும் லக்ஷ்மணனும் அவர் பின்னாடியே போனாங்க. கொஞ்ச நேரத்துல அவர்கள் அரண்மனைய நெருங்கிட்டாங்க. கன்னி மாடத்துல தாதியர்கள் சூழ தங்க சிலை போல சீதாதேவி நின்னுகிட்டு இருந்தா. ராமர் சீதாதேவிய பார்த்தார். சீதாதேவியும் ராமனை பார்த்தாள். பார்த்த நொடியில சீதாதேவியோட உள்ளத்துல ராமரும் ராமருடைய உள்ளத்துல சீதாதேவியும் குடி புகுந்துட்டாங்க. இருவரின் உள்ளமும் ஒன்றிணைந்தது. ராமர், என் மனதை பறித்த இந்த பெண்மகள் யார், என்ன பெயர், முழுமதியை போன்ற அழகிய முகமும் கூர்மையான கண்களும் தாமரை இதழ் போன்ற உதடுகளும் என் உள்ளத்தை கொள்ளை கொண்டன. அவள் என் மனதை உருக்குகின்றாள். இது பூர்வ ஜென்ம பிறப்பின் தொடர்பினால் ஏற்பட்ட சந்திப்பா அப்படின்னு நினைச்சாரு. அத்தெரு வளைவில் மூவரும் மறைந்தனர். சீதாதேவியும், இவர் மன்மதனோ, என் உள்ளத்தில் குடியிருந்த நாணம் மடம் முதலிய குணங்கள் போன வழி தெரியலையே, இவர் என் கண்ணில் நுழைந்து மனதை களவு செய்து விட்டார். அந்த முனிவர் சிறிது மெதுவாக சென்றிருந்தால் அந்த சுந்தரனை இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து இருப்பேன். ஆனால் இவர் எனக்கு கணவனாக வரவேண்டுமென்றால் 60,000 பேர் தூக்க வேண்டிய சிவதனுசை தூக்க வேண்டுமே. கண்களுக்கு தெரியாமல் விண்ணில் இருக்கும் தேவர்களே, முனிவர்களே, இந்த வீதி வழியாக செல்லும் சுந்தரனின் கையால் சிவதனுசை பூமாலை போல் வளையுமாறு செய்தால் நான் உங்களுக்காக 14 ஆண்டு வனவாசம் செய்வேன் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா சீதா. பொழுது போனபடியால ஜனக மகாராஜாவோட கட்டளைப்படி மூணு பேரையும் வரவேற்று விருந்தினர் மாளிகையில தங்க வைத்து உபசரித்தனர். அயோத்தியிலிருந்து மிதிலாபுரிக்கு 450 மைல் 14 நாள் கடந்து வந்து சேர்ந்தாங்க. நெடுந்தூரம் பயணம் செய்ததால விஸ்வாமித்ரர் முனிவர் அயர்ந்து தூங்கிட்டாரு. இளைய பெருமாளும் நன்கு உறங்கிட்டாங்க. ஆனால் ராமருக்கோ தூக்கமே வரல. புரண்டு புரண்டு படுத்தும் ராமருக்கு தூக்கம் வரல. சீதைய நினைச்சு படுத்துக்கிட்டு இருந்தாரு. மனமே, இன்று மாலை மாடி மேல் நின்ற அழகிய பெண்மணியை கண்டு காதல் கொண்டேனே, இது சரிதானா? ஆனா எனக்கு அவள் முகம் மட்டும்தான் தெரிஞ்சது. அவள் திருமணமானவளாக இருந்தா இது பெரும் பாவமாகிடுமே. மறுகணமே தன்னைத்தானே சமாதானம் செஞ்சுக்கிட்டார் ராமர். நான் எந்த பெண்களை பார்த்தாலும் என் தாயா தான் பார்ப்பேன். இதுவரை நல் வழியில போகும் என் மனம் அல்வழியில் போனதில்லை. இன்று நான் இந்த பெண்ணை பார்த்து காதல் வயப்படுகிறேன் அப்படின்னா அவள் எனக்கென பிறந்தவளாகத்தானே இருக்கணும். குற்றம் செய்யாத என் மனம் அவளை விரும்பியதால அவள் கன்னியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு உறங்கிட்டாரு. மறுநாள் காலை சந்தியாவதனங்களை செஞ்சுட்டு மூணு பேரும் வேள்விச்சாலைக்கு போனாங்க. ஜனகர் அவங்கள வரவேத்து ஆசனங்களை அமர வைத்து உபசரிச்சார். ஜனகர் விஸ்வாமித்ர முனிவருடைய இரு புறங்களிலும் இளம் சூரியனை போல் பிரகாசித்து கொண்டிருக்கும் ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்து, குருநாதா, இந்த குமரர்கள் யார் என்று கேட்டார். விஸ்வாமித்ரர், மன்னரே, இவர்கள் தசரத சக்கரவர்த்தியின் குமாரர்கள். இவன் ராமன் லக்ஷ்மணன் அப்படின்னு விஸ்வாமித்ரர் ஜனகர்கிட்ட சொல்றார். நீ வைத்திருக்கும் வில்லையும் வளைக்கும் பேராற்றல் படைத்தவர்கள். ராமர் தாடகையை கொன்னு நான் செய்யும் வேள்வியை முடித்து கொடுத்தார்.
பெருநீதி உடைய பரதனை கைகேயி பெற்றெடுத்தால் சிறந்த வீரர்களாகிய லக்ஷ்மணனையும் சத்ருகனனையும் சுமித்திரை பெற்றெடுத்தாள் அப்படின்னு விஸ்வாமித்ரர் ஜனகர் கிட்ட சொல்றார். இதோட இந்த வீடியோ இங்க முடியுது. லாஸ்ட் வீடியோஸோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.